ஆளுநர் கொடைவள்ளல் ஏகேஎஸ் ஜவஹர்லால் ஜெயின் அவர்களே, தொடர்ந்து சிறப்பாக நடத்த இருக்கும் டிஜிஇ சந்திரபாபு அவர்களே, அதேபோல் அதுக்கடுத்த ஆண்டும் வெற்றிகரமான ஆண்டாக மாற்ற இப்போதே தயாரித்துக் கொண்டிருக்கும் நமது ஸ்ரீதர் பலராமன் அவர்களே, என்னுடன் இங்கு வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் இனிய நண்பர் சுகுமார் அவர்களே, மற்றும் செயலாளர் ஜனா ஸ்ரீதர், இங்கு வந்துள்ள உதவி ஆளுநர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இந்த ஜிம் சங்கத்தின் அங்கத்தினர்கள், வெளிச்சங்கத்தில் வந்துள்ள அங்கத்தினர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தினேஷை பற்றி கூறணும்னா, அவர் இந்த ஆண்டு வரைக்கும் சுறுசுறுப்பாக இல்லைங்க. அவர் எப்போ ரோட்டில் ரோட்டுக்கு வந்தாரோ அந்த ஆண்டிலேருந்தே அவருடைய பணி மிக சிறப்பாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால், இந்த பர்த்டே இன்டிமேஷன் வந்து அவர் விட்டால் போச்சு, டிஸ்ட்ரிக்டில் யாரும் சொல்கிறது ஒரு பெரிய கை தட்டலாமே. ரொம்ப அருமையாக ஒரு நாள் எழுந்தாலும் முதல் வாட்ஸ்அப்பு யாராக இருக்க பர்த்டே யாராக வெட்டிகிட்டே அதை இன்டிமேட் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலை போவார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நெருங்கிய பழகியதில் ஒரு எஸ்எம்எஸ் நியூஸ் ஒன்று அனுப்புகிறோன்னு ஒரு வாய் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நான் இந்த நியூஸ் அனுப்புகிறோன்னு வித்தின் 10 மினிட்ஸில் அவர் எஸ்எம்எஸ் நியூஸ் ரெடி பண்ணி ஒன்று எனக்கு அனுப்புவார். அதை ஓகே பண்ணிவிட்டு அடுத்த 10 மினிட்ஸ் பற்றி 2000 பேர் போயிடுவோம். அந்த இன்வால்மெண்ட்டு தலைவராக வருவதற்கு முன்னாலே ஒரு ரொட்டேரி எனக்கு வந்து உள்ளது என்றால் அந்த பெருமைக்கு சொன்ன கலர் நம் தினேஷ்குமார் அவர்கள் தான். ஆகவே அப்போத்துலேருந்தே மிக சிறுசாக இருக்குது. ஆகவே அவருக்கு வந்து இந்த ஆளுநர் தலைமை பொறுப்பு, ஜெம்ஸ் தலைமை பொறுப்பை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வரு. அதே மாதிரி பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர். பார்க்கறது தான் போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்கார், ஆனால் அவர் உண்மையான போலீஸ் அதிகாரி இல்லை. பார்வைக்கு தோற்றத்திற்கு தனக்கென ஒரு வித்தியாசம் உண்டாக்கி மக்களிடையே இளைஞர்களிடையே கவருமாறு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளார். அதனால் தான் அந்த கிருதாந்த மிசானம் வச்சுருக்காரு. தனியாக தெரியணும் அவர் கண்டிப்பாக. என்ன ஒரு சொல்லுவாங்க எல்லாமே, பாண்டிய கலர் ஷர்ட் போட்டு தனியாக தர்றார், தனியாக தர்றார். இவன் கலர் ஷர்ட் போடவேணாம்னு சண்டை போடுறாங்க, அது வேறு விஷயம். ஆகவே அதில் இன்னும் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால், இது மாதிரி சிறப்பாக ஜெம்சியை செய்கின்றது, குறிப்பாக அவங்க சங்கத்திலிருந்து பொங்கல் விழாவுக்கு அதிகமாக உழைத்த பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்த ஆண்டும் எங்கள் பொங்கல் விழாவிற்கும் கான்ஃபரன்ஸுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பு, பணம் அல்ல உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் உழைப்பு தான் இந்த ரெண்டு விழாவும் மிக சிறப்பாக நடப்பதற்கு பப்ளிக் இமேஜாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று நமது ஆளுநர் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த விழா மிக சிறப்பாக நடக்கும். இவர் பல்லாண்டு வாழ்ந்து நீண்ட ரோட்டரி பயணம் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நட்புறவை வளர்த்து கொள்ள வேண்டும். இவருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, இதனால் சொல்ல வேண்டிய கடமையால் சொல்கிறேன். நட்புறவர்களுக்கு இவருக்கு மிஞ்சது யாருமே இல்லை. ஆகவே இவ் அன்பார்ந்த நம்ம தினேஷ் அவர்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வாழ்த்துறை வழங்க வருமாறு சுகுமார் அட்வைசர் ஜிஎம்எல் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சுகுமாருக்கு மரியாதை செய்யுமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சுகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பெருமைக்குரிய ஜெம்ஸ் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர், இந்த விழாவின் நாயகன் அன்பு தம்பி தினேஷ் அவர்களே, நிகழ்வின் சிறப்பு விருந்தினர், ரோட்டரி உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கின்ற ஈடு இணையற்ற நமது ரோட்டரி மாவட்டத்தின் முதல் ஆளுநர், ஆர்ட்ஸ் கிளப் சொசைட்டி மெம்பர் ஜவஹர்லால் ஜெயின் அவர்களே, நமது சங்கத்தை அடுத்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் வழிநடத்த இருக்கின்ற தேர்வு தலைவர், தேர்வு ஆளுநர் அன்பிற்கினிய நண்பர் சந்திரபாபு அவர்களே, தொடர்ந்து ஒரு புதிய மாவட்டத்திற்கு சிறந்த தலைமைகளை வழங்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தை வலியுறுத்துகின்ற வகையில் 3வது ஆண்டாக ஈடு இணையற்ற நிர்வாகத்தை வழங்க இருக்கின்ற நியமன ஆளுநர் ஸ்ரீதர் அவர்களே, விழாவில் பங்கேற்றிருக்கின்ற வின்ஸ் சேர்மன்,
இனிய நண்பர் கே பாண்டியன் அவர்களே, அன்பிற்கினிய உதவி ஆளுநர் ஆதிகேசவன் அவர்களே, உதவி ஆளுநர் டி என் ராஜேந்திரன் அவர்களே, செல் திசை காட்டும் செம்மாந்த தலைவர்கள், வேலூர் நார்த் குமரன், வேலூர் காஸ்மாஸ் இளங்கோ, வேலூர் கோல்டன் சிட்டி சின்னதுரை, செய்யார் ஸ்ரீதர், வாணியம்பாடி பழனிசாமி, வேலூர் பிரசிடென்சி சண்முகம், மாவட்ட பொறுப்பாளர்கள், பல்வேறு சங்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய முன்னாள் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், இந்த விழாவை நிகழ்வை நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைவர் இனிய நண்பர் வழக்கறிஞர் ஸ்ரீதர், நோக்கம் என்ன என்பது குறித்து விழாவின் நாயகன் அன்பு தம்பி தினேஷ் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்தார்கள். உண்மையிலேயே இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதில் நான் மிகுந்த பெருமை கொள்ளுகின்றேன். ஏனென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளாக அன்பு தம்பி தினேஷ் அவர்களின் ரோட்டரி வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் ஈடு இணையற்ற பங்களிப்பை நான் செய்ததோடு மட்டுமல்லாமல், தொடர்ந்து ரோட்டரி வாழ்க்கையில் நான் அவரோடும் அவர் என்னோடும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அன்பு தம்பி தினேஷ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருத்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். அவர் செயலாளராக இருந்த காலத்திலும், வேலூர் பிரசிடென்சி ரோட்டரி சங்கத்தில் இருந்த பொழுது அவர் தொடங்கிய வலைமனை வெப்சைட், அன்றைக்கு பன்னாட்டு ரோட்டரி தலைவராக இருந்த கல்யாண் பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அன்றைக்கு நமது ரோட்டரி மாவட்டத்தில் அது ஒரு முன்மாதிரி இல்லாத முதல் மாதிரி. ஏனென்று சொன்னால், பொதுவாக சென்னையில் இருக்கின்ற நண்பர்கள்தான் அது போன்ற சாதனைகளையெல்லாம் நிகழ்த்துவார்கள் என்கின்ற நிலையை மாற்றி, அன்றைக்கு இருந்த ஆளுநர் சம்பத்குமார் அவர்கள் நாங்கள் வலியுறுத்தி சொன்ன அடிப்படையில், தினேஷ் அவர்களுடைய வலைமனையை முறையாக நாம் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, பன்னாட்டு தலைவர், அன்றைய பன்னாட்டு தலைவர் கல்யாண் பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஏறக்குறைய ஒரு 10-11 ஆண்டுகளாக தொடர்ந்து ரோட்டரி மாவட்டத்தில் இருக்கின்ற நண்பர்களின் பிறந்த நாளுக்கு நாம் எல்லோரும் வாழ்த்து சொல்வதற்கு நினைவூட்டுகின்ற வகையில், இன்றைக்கு அது விரிவடைந்து இந்தியா முழுவதும் இருக்கின்ற முக்கிய ரோட்டரி தலைவர்களுக்கும் அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நினைவூட்டுகின்ற ஈடு இணையற்ற சேவையை ஆற்றி கொண்டிருக்கின்ற தினேஷ்குமார் அவர்கள், இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். உண்மையிலேயே இது ஒரு பொருத்தமான விழாவாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், எல்லோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு நினைவூட்டுகின்ற ஒரு இனியவரை, அன்பு தலைவரை, அவர் தலைவராக இருக்கின்ற காலத்தில் கொண்டாடுவது என்பது மிகுந்த பெருமைப்படுகின்ற ஒரு செய்தி. சங்கத்தின் சார்பாகவே இந்த நிகழ்வை வடிவமைத்திருக்கின்ற சங்கத்தின் நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். செயலாளராக இருந்த பொழுதும், அந்த வலைமனையை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த பொழுதும், இன்றைக்கு வரை அவர் செய்கின்ற சேவை ஈடு இணையற்ற சேவையாக நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற பரந்து விரிந்த வலைமனை தகவல் பரிமாற்றம் என்பதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில், முதன் முதலாக அதை நமது மாவட்டத்திற்கு கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல், அதற்காக ஏராளமான பொருள் செலவு, அவருடைய சொந்த செலவில் முதல் முதலாக அவர் வலைமனையை வடிவமைத்த பொழுது ஏறக்குறைய அதற்காக மட்டும் ஒரு 72,000 ரூபாய் செலவு செய்த அவருடைய அனுபவத்தை நான் நேரே பார்த்தவன். அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரோட்டரிக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நம்முடைய உழைப்பு இனிவரும் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும், அந்த தகவல்களை சேகரிப்பதற்காக அவர் பட்ட கஷ்டம் உழைப்பு சாதாரணமானதல்ல. அந்த அளவுக்கு ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து எல்லா தகவல்களையும் திரட்டி வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த தகவல்கள் எல்லாம் யாராவது ஒருவர்
தனக்கு வேண்டும் என்று கேட்டால் வியாபார ரீதியில் அந்த தகவல்களை விற்பனை செய்தால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிக குறைந்தபட்சம் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் விலை போகக்கூடியது. அவை யாவும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய போலியோ ஒழிப்பு திட்டத்திற்காக சொட்டு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் சாபின், அவர் ஒரு மருத்துவர். தன்னுடைய வாழ்நாளில் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அதற்காக அவர் தன்னுடைய கண்டுபிடிப்புக்காக ரைட்ஸ் வாங்கியிருந்தால் அந்த மருந்தை விற்பதற்காக உலகம் முழுவதும் இன்றைக்கு போலியோ சொட்டு மருந்து எத்தகைய கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து உலகம் முழுவதும் போலியோவை ஒழிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சொட்டு மருந்தை ரோட்டரி அறக்கட்டளைக்கு எழுதி வைத்தார். ரோட்டரி அறக்கட்டளை இந்த உலகத்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அதை முன்னெடுத்து சென்றது. அதற்காக ரைட்ஸ் அவர் வாங்கியிருந்தால் ஏறக்குறைய மிக குறைந்தபட்சம் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆல்பர்ட் சாபின் சம்பாதித்திருக்க முடியும். இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கின்ற சேவையை நம்முடைய அன்பு தம்பி தினேஷ்குமார் அவர்கள் தொழில் ரீதியாக செய்திருந்தால் மிக குறைந்தபட்சம் அவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைத்திருக்கும். இவையெல்லாம் மறந்து இந்த பரந்துபட்ட உலகம் முழுவதும் தழுவி இருக்கின்ற இந்த அமைப்பிற்கு நம்மாலான ஏதாவது ஒரு சேவையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தொடர்ந்து ரோட்டரிக்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தினேஷ்குமார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய தலைமை பொறுப்பு ஈடு இணையற்ற சாதனைகளை நிகழ்த்துகின்ற தலைமையாக, வேலூர் சமுதாயத்திற்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை வகுத்து தருகின்ற தலைமையாக வரும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவரும் அவருடைய சங்க நிர்வாகமும் இணைந்து ஈடு இணையற்ற சாதனைகளை வடிவமைத்து வழங்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்பு தம்பி தினேஷ்குமார் அவர்களுக்கு தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்குமாறு டி என் ராஜேந்திரன் அவர்களை மேடை கலைக்கின்றேன். நம்ம சங்கத்தின் ஏஜி. ஜெம்ஸ் ரோட்டரி தங்க தலைவர் திரு தினேஷ் அவர்களே, செயலாளர், நமது மாவட்டத்தின் ஆளுநர், அடுத்த ஆண்டு ஆளுநர்கள், ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல்ஸ், ஏஜிஸ் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். திரு தினேஷ் அவர்கள் மற்றவங்களெல்லாம் பர்த்டே இது பண்ணி எல்லாருமே விஷ் பண்ணிவிடுவார் அட்வான்ஸாகவே. அவருக்கு வந்து இப்போ நம்ம நேரில் செலுத்தது ரொம்ப சிறப்பான விஷயமாகும். இந்த தினேஷுக்கு இன்னொரு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கோட நமது 48 நாள் முடிஞ்சிச்சு நம்ம ரோட்டரி தலைவராகி. ஸோ எல்லா பிரசிடெண்ட்டுக்குமே இது ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், 48 டேஸ் கடந்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மீதி இருக்கிறனால என்ன செய்ய போகிறோன்றது நம்ம மனநிறைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து செய்யப்படணும். இந்த வாய்ப்பு தெரியும் கிடைக்காது, ஆகையினால நீங்கள்லாம் இந்த நாள் கணக்கு தான், மணிக்கணக்கு போயிட்டு இப்போ நாள் கணக்கு முடித்தா தான் நம்ம அடுத்த சாதனைகளை செய்ய முடியும். ஒவ்வொரு தலைவரும் இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஜெம்ஸ் தலைவர் மிகவும் பிரம்மாண்டமாக இன்று செடிகளெல்லாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ரைட் டைம், இப்போது மழை பெஞ்சின்னு இருக்கு. ஸோ ஒவ்வொரு செடியும் நம்ம வச்சோம்னா அது நமக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதை இந்த மெம்பர்ஷிப் மந்தப்போ மெம்பர்ஸும் இந்த மந்தில் வந்து அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து நட்புறை வளர்ப்படுத்தி கொண்டோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு. நன்றி சார். அடுத்து 17-18 கோ பிரசிடென்ட்ஸ் செல்வம் மிட்டவுன் வாழ்த்துறை வழங்குமாறு. அடுத்து குமரன் வெள்ளூர் நார்த். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட்ன்ற மாதிரி அவர் வந்து இந்த வருஷமே வந்து ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே வந்து இதுவரை யாருமே கொண்டாடலை, அந்தளவுக்கு சிறப்பாக வந்து கொண்டாடுகிறார். அதுவும் ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 3 கவர்னர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அது வந்து பெரிய ரெக்கார்ட் பிரேக், அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அவரது. ஸோ அவர் வந்து இந்த நிகழ்வு எப்படி ஆரம்பிச்சிருக்காரோ அந்த மாதிரி இந்த ஆண்டு அவர் இன்னும் சிறப்பாக, ஏற்கனவே அவர் நல்லா செஞ்சிட்ருக்காரு, இன்னும் சிறப்பாக இந்த சில சாதனைகள்லாம் செய்யணுன்றதுக்கான ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். வணக்கம், மிக்க நன்றி. அவருக்கு நினைவு பரிசாக புத்தகம் வழங்குமாறு ஜவஹர்லால் அவர்களை கேட்டுக்கொள்ள.
அடுத்து குமரன் வெள்ளூர் நார்த், அடுத்து வாணி வெள்ளூர் காட்பாடி. சாரி, அனைவருக்கும் மாலை வணக்கம். கோ பிரசிடென்ட் ரோட்டேரியன் தினேஷ்குமார் அவர்களுக்கு வேலூர் வடக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து